ஹலோ மக்களே, Day 22 ஆஃப் 60 டேஸ் ஸ்டடி பிளாக். ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் தான். இப்போ தான் வந்து அது ஒன்றுனா வந்து ரிலீஸ் ஆகுது. பிகாஸ் நிறைய எனக்கு ஒர்க் இருந்தனால நடுவில் போஸ்ட் பண்ண முடியலை. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வந்து எனக்கு அந்தளவுக்கு அமையலை இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரபுள்ஸ் வந்து வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ரிவிஷன் தானே, பார்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டைம் வந்து அந்தளவுக்கு வந்து வேஸ்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. என்னோடய உடம்பு ஒத்துழைக்கலன்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய மினி பிளாக்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக எனக்கு ஒர்க்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறப்போலாம் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நைட்டில் தான் நான் வந்து படிக்கிறதுக்கான முக்கால்வாசி டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறதே. ஸோ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 பிளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஐ மீன் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 11:00 தான் வந்து வீடியோஸ் வந்து 10:30 மேலே தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கும். பிகாஸ் அந்த 8:30 அந்த ஒரு 10 அந்த டைம் வரைக்கும் வந்து நிறையா ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு இல்லை வீட்டுக்கு அம்மாக்கு. ஸோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோனில். ஸோ நான் ஷூட் பண்ணலை, பட் நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். என்ன படிக்கிறேன்னா தமிழ் தான். இந்த 11th 12th வந்து நான் ஓரளவு வந்து கவர் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் கொஞ்சம் அந்த உரைநடை பகுதி இதெல்லாம் வந்து நான் பெண்டிங் வச்சுருந்தேன். அதாவது பெரிய யூனிட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த டாப்பிக்கை மட்டும் பெண்டிங் வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப நான் ஒரு தடவை வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறது. இனிமேல் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இனிமேல் மீன்ஸ் இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் வந்து என்னோடய பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் சாயஸ் அகாடமியோட புக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த கிஃப்ட் புக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஜிஎஸ் வந்து ஓரளவு கொஸ்டின் பேப்பர் செட்டோடு வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் நான் மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக என்ன ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு எடுத்து வச்சுருந்த நோட்ஸு அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த டாப்பிக்கு அதெல்லாம் வந்து சைட் பை சைடாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோடய பிளானாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அதை வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு கண்டென்ட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா டைம் வந்து நெருங்கிடுச்சு. இன்னொரு அரௌண்ட் ஒரு 23-24 டேஸ் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் அந்த 9 டேஸை June 1 விட்டுருங்க. இன்னும் அப்படி பார்க்கல, நமக்கு ஒரு 15 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை எதனால் சொல்கிறேன்னா, இனிமேல் வந்து புதுசாக படிச்சுட்டு இருந்தோன்னா பழசை எதையுமே படிக்கிறதுக்கோ இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கோ வந்து நமக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட்டு, இவ்வளோ நாள் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு இது எதுவுமே வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ரிவிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே படிக்க வேண்டாம். நானுமே அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன். டெய்லி வந்து நம்ம எல்லாருமே உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நானுமே வந்து அதை படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பரபரப்பாக இப்போ ஒரு பிட்வீனில் ஒரு கேப் வந்து நடந்திருக்கும். அது என்னன்னா, திடீர்னு ஏதோ யாரோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ யார் அப்படின்னு சொல்லி அதை தேடி அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour அப்படி இப்படின்னு வந்து போயிடுச்சு. ஆனால் அது எனக்காக வந்து இல்யூஷனாக இல்லை உண்மையிலேயே திருட வந்தானா? ஏன்னா நாங்கள் நைட்டில் வந்து லாக் பண்ணாமல், கீ வச்சு லாக் பண்ணாமல் தான் வந்து இத்தனை நாள் படுத்துட்டு இருந்தோம், தொங்கிட்டு இருந்தோம். நான் முழிச்சு தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து அப்படியே நான் கேர்லெஸ்ஸாக இருந்தோம். ஸோ உண்மையிலே யாரும் வந்தாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் இப்போலாம் வந்து லாக் கீ வச்சே லாக் பண்ணிட்டு தூங்கிடுறோம், ஓகே ஃபைன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நைட் ஸ்டடி பண்ணுறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதற்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ இந்த வீடியோ எடுக்கவே நடந்துகிட்டு இருந்தது, திடீர்னு யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, ஓகே ஃபைன். கம்மிங் டு த பாயிண்ட், கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஃபுல் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டினுக்குள்ளது வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, எனக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து நான் பிரிண்ட் போட போகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஓகேயா? ஏற்கனவே வந்து நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு 100ல் ஒரு 1 or 2 வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நான் குறை சொல்லவே வரல, அவங்களுக்காகவும் நான் சொல்லலை. அவங்களுக்குலாம் வந்து தே ஆர் ரியலி கிஃப்டட் அண்ட் பிளஸ்ட். பட் வந்து நம்மளை வந்து முக்கால்வாசி வந்து பேர்டனாக பார்க்கக்கூடிய நம்ம பேரண்ட்ஸ்க்கு மேற்கொண்டு நான் பிரிண்ட் போடுறேன், நான் படிக்கிறேன், இந்த தடவை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல வேண்டாம், எதையுமே பேசாதீங்க. நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெளியே சொல்லாதீங்க. ஈவன் அம்மா அப்பாவாக இருந்தாலும் கூட, இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தால் கூட, இல்லை யாராக இருந்தால் மே நீங்கள் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க, ஓகே? ஸோ இது வந்து என்னோட ஒரு அட்வைஸ். ஏன்னா நான் நிறையா வந்து இதனாலலாம் வந்து நிறையா
பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, என் பொண்ணு வந்து ஐஏஎஸ்க்கு படிக்குது, என் பையன் வந்து ஐபிஎஸ்க்கு படிக்கிறான், நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது குரூப் ஃபோராக இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிற பில்டப் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரில, பட் அது என்ன ஆகுதுன்னா அந்த பேரண்ட்ஸோட மனசுலேயே ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துடுது. அது அப்படியே நம்மளை வந்து ஒரு வில்லனாவோ ஒரு வில்லியாவோ பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ சொல்லாதீங்க என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டால் கதை புக் படிக்கிறேன்னு இனிமே வரக்கூடிய காலங்களில். ஓகே, ஸோ வந்து எல்லாமே பொய் பொய்யா பேசுங்க. என்னடா பொய் பேச சொல்றேன் அப்படின்னா, எஸ் வேற வழி இல்லை, பொய் பேசுங்க. எப்படின்னா, படிச்சியா, இல்லை தூங்கிட்டேன், அப்புறம் நைட் லைட் இருந்துச்சு, சும்மா உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கண்ணு வலிச்சிச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேர்ள்ஸ் கேட்டா மூஞ்சிக்கு ஃபேஸ் பேக் போட்டேன், அப்படி சொல்லுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வந்து எக்ஸாம் இருக்குங்கிறத யாருக்கிட்டையுமே தெரியப்படுத்திக்காதீங்க, ஓகேங்களா? ஹாஸ்டலில் இருக்கவங்க ஓகே, பட் வீட்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நம்ம பேரண்ட்ஸை டாக்ஸிக்காக மாற்றிடுவாங்க, அதனால் அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ நம்ம தான். ஓகே ஃபைன், ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டாகி நம்மளோட உடம்பு அவ்வளோ வருத்தி வந்து நம்ம படிக்கிறோம், அதை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்துலாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, பை பை.